ரெண்டாவது இணையன்னு சொல்கிறாரு. எப்படி இணைய முடியும்? பொதுக்குழு 2014 நடந்துகிட்ருக்குது, 11/7/2000 நடந்துருக்குது. அவர்கிட்ட இருக்கையெல்லாம் போடப்பட்டிருக்கு, அவர்கிட்ட தகவல் கொடுக்கப்பட்டது. அவர் ஒருங்கிணைப்பாளர், அங்கெல்லாம் வரணும். அதை விட்டுட்டு 8:30 கூட்டம் நடக்குது, 8:30 இவர் வேனில் போகிறாரு, ரவுடிகளையும் குண்டரையும் அழைச்சிக்கிட்டு போகிறாரு. காவல்துறை பாதுகாப்பாக போகுது, ரவுடிகளுக்கு தொண்டர்களுக்கு இவருக்கு பாதுகாப்பாக போய் எங்களுடைய கழக நிர்வாகிகள் அங்கே அமர்ந்துருக்குறாங்க. ஏன்னா நான் வந்து அங்கே கூட்டத்தை முடிச்சுட்டு இங்கே வந்து தலைவர் சிலைக்கு அம்மா சிலைக்கு மாலை போடுவதாக இருந்தது, அதற்காக இங்கே இருந்தாங்க. அங்கேருந்து வர முடியாதுன்ட்டு இங்கே தொண்டர்கள்லாம் அங்கே நின்றுட்டு இருந்தாங்க. இவர்கள் வருவதை பார்த்து எதுக்கு வராங்களோ தெரியல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது கல்லை இட்டுக்கொட்டே வராங்க. எல்லா தொலைக்காட்சியிலையும் பார்த்தோம். அங்கே பொதுக்குழு கூட்டத்துக்கு வந்துட்டாங்க, கேட்டை உடைச்சிட்டு யார் இவரே போய் முன்னாடி கேட்டை உடைக்கிறார். வாகனத்தில் வந்து அவர் டாடா அது என்ன வேணும் டெம்போ டிரைவரில் வந்து அங்கே இறங்கி உடைச்சிட்டு உள்ளே போய் அந்த பிரதான கதவை அவள் அழைத்து வந்த ரவுடிகள் வச்சு உடைக்கிறார். எல்லா தொலைக்காட்சியிலும் நீ காமிச்சிங்க பத்திரிகையில் வந்து. அதுக்கு பிறகு எல்லா அறைகளையும் உடைச்சி அங்கே இருக்கிற கம்ப்யூட்டர்லாம் சேதப்படுத்தி அங்கே இருக்கிற பொருளை அள்ளிட்டு வந்து தீ வச்சு முக்கியமான பொருளை திருடிக்கிட்டு போயிடுறார். எல்லா தொலைக்காட்சியிலையும் பார்த்தோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்குடைய கட்சியுடைய சொத்து பத்திரங்களாக இருந்தது, அதையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இன்றைக்கு அப்படியே இருக்குது. வெளியில் இருக்கிற கட்சி வாகனத்தை அடிச்சுன்னு இருக்கிறாங்க. இவர்களோடு எப்படி இணைந்து செயல்பட முடியும்? ரவுடியிலும் குண்டர்களையும் வைத்து ஒரு கட்சிக்கு தலைமை பொறுப்பு வைக்கின்றவர் இவரே இப்படிப்பட்ட செயலில் ஈடுபடுறாரு. இதை எடப்பாடி பழனிசாமிலாம் யாரோ ஒருத்தர் வருவாங்க இந்த கட்சிக்கு, ஆனால் கட்சியில் இருக்கிற உயர்ந்த பொறுப்பு இருக்கின்ற இப்படி தாழ்வான ஒரு அநாகரிகமா இப்படி நடந்துகிட்டா எப்படி அவரோடு இணைந்து பணியாற்ற முடியும்? ஒவ்வொரு முறையும் இப்படித்தான் செய்யும். தேர்தல் நடந்தது 2021 சட்டமன்ற பொதுத்தேர்தல் நடந்தது. அந்த பொதுத்தேர்தலின் போது அனைத்து பொறுப்பாளர்களும் என்னை முதலமைச்சர்னு அறிவிக்கிறாங்க, அவர் ஒத்துக்க மாட்டார். வெற்றி பெற்ற பிறகு அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடி 63 பேர் என்னை ஆதரிக்கிறாங்க, 3 பேர் தான் அவர் ஆதரிக்கிறாங்க. அப்போ அவர் ஏற்றுக்க மாட்டேங்கிறார். அதில் 15 நாள் எல்லா பத்திரிகை கூடத்துலையும் ஓடுது. இப்படி ஒவ்வொரு முறையும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தால் மக்கள் எப்படி எங்கள் அதிமுக ஏற்றுக்குவாங்க? நிர்வாகிகளும் தொண்டர்கள் எப்படி ஏற்றுக்குவாங்க? அதனால தான் தொண்டர்கள் நிர்வாகிகள் அவருடைய கருத்துக்களை பொதுக்குழு உறுப்பினர் தலைமை செயலாளர்கள் மாவட்ட செயலாளர் அவருடைய கருத்துக்கள் அடிப்படையில் தான் ஒற்றை தலைமை வர வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது. அதோட இவர்கள் பொன்மனச்சம்பள புரட்சித் தலைவர் MGR அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவிக்கின்ற பொழுது தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகம் அதை ஒழிப்பது வேரோடு ஒழிப்பதே என்னுடைய முதல் கடமை என்று சொன்னார். அவரோட இவர் தொடர்பு வச்சிருக்கார். அவருடைய விருப்பப்படி தான் ஒற்றை தலைமையுடைய தனிப்பட்ட என்னுடைய என்னது கிடையாது. நான் எப்பொழுதும் எந்த பதவிக்கும் ஆசைப்பட்டதில்லை. நான் சொந்த காலிலே நின்றுதான் வர வேண்டும் என்று நினைக்கின்றேன். அப்படித்தான் கிளைக்கழக செயலாளராக தோன்றி படிப்படியாக ஒவ்வொரு பொறுப்பை நான் பெற்றிருக்கின்றேன். எடுத்துடனே வல்ல 1974 2022 வரை ஒரே கட்சியில் இருக்கிற ஒரே இயக்கத்தில் இருக்கிற. அப்புறம் அடிக்கடி சொல்றார் அம்மாவுக்கு விசுவாசி விசுவாசிக்கிறார். எங்கே போய் அம்மாவுக்கு விசுவாசி? 1989 அம்மா போடி நாய்க்கினூரில் போட்டிடுறாங்க முத முதல்ல சட்டமன்ற பொறுத்தேரில். அப்போ எழுத்து நிற்கிறவங்க திருமதி நடி வெண்ணிராய் நிர்மலா எழுத்து நிற்கிறாங்க. அவருக்கு சீஃப் ஏஜெண்டா அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அமர்ந்திருந்தார், நியமிக்கப்பட்டார். இவர் எப்படி அம்மாவுக்கு போய் விசுவாசமாக இருக்க முடியும்? அப்போ அம்மாவோட இருந்து நான் சேவல் சின்னத்தில் இருந்து ஜெயித்தேன், அண்ணன் சேவல் சின்னத்தில் போட்டியிட்டார். ஆக நாங்களெல்லாம் அம்மாவோட அன்றிலிருந்து இன்று வரைக்கும் சோதனை வந்தபோதும் நாங்கள் இருப்போம். ஆகவே எப்பொழுதெல்லாம் கட்சிக்கு சோதனை வருதோ அப்பெல்லாம் உண்மையான விசுவாசியாக இருந்து இந்த கட்சிக்கு பாடுபட்டு கொண்டு இருக்கின்ற உறுப்பினர்கள்லாம் ஒன்றாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம். பொதுக்குழு கூட்டுவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டுங்க இல்லையா நீதிமன்றத்துக்கு சொல்றீங்க? 2660 பேர் சட்டத்திட்ட விதிகள் படி பொதுக்குழுக்கு தான் அதிகாரம் இருக்குது. நீதி அரசரே ஒத்துக்கிறாரில்ல, மீண்டும் பொதுக்குழு கூட்டினா அந்த பொதுக்குழுக்கு தான் அதிகாரம் இருக்குது. அவருடைய 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 கருத்து நீதி சொல்றாரு. நாங்கள் மேல்முறையீடு செஞ்சிருக்கோம், அதுல எல்லாமே வரும். அதாவது நீதிமன்றத்தில் அதிகமாக உள்ள போகக்கூடாது, நீதிமன்றத்தில் அதிகமாக உள்ள போகக்கூடாது.
எங்களுடைய சட்டத்திட்ட புத்தகம் இருக்கு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்ட விதிகளை உருவாக்கியவர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்தார் இதயம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அவருக்கு பின்னால் அம்மா அவர்கள். எங்களுக்கு என்று சட்ட விதிகள் இருக்கணும். அந்த சட்ட விதிகளின்படி தான் 23ஆம் தேதி நடந்த 23/6/2022 நடைபெற்ற பொதுக்குழு நடந்தது. 11/7/2022 நடந்த பொதுக்குழுவும் நடைபெற்றது. இதில் எந்த இதுவும் கிடையாது. எல்லாமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற சட்ட விதிகளுக்கு உட்பட்டு தான் பொதுக்குழு நடைபெற்றது. அதாவது எங்களை தேர்ந்தெடுத்தது ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்ந்தெடுத்தது பொதுக்குழு உட்பட்டுதான் தேர்ந்தெடுத்தாங்க. முத முதல்ல அதை வச்சுக்கிட்டு தான் மீண்டும் தேர்தல் அறிவிக்கிறோம். தேர்தல் அறிவிக்கின்ற பொழுது அந்த சட்ட விதிகளை மாற்றோம். பொதுக்குழு உறுப்பினர் ஒருங்கிணைப்பாக இணை உறுப்பினர் தேர்ந்தெடுப்பதற்கு பதிலாக பொதுக்குழு உறுப்பினர் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சட்ட விதிகளை மாற்றி செயற்குழுவில் ஒப்புதலை பெறுறோம். செயற்குழுவில் ஒப்புதல் பெறுகின்ற பொழுது எதிர் வருகின்ற பொதுக்குழு கூட்டத்தில் ஒப்புதல் பெற வேண்டும் என்று அதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஒப்புதல் பெறாதனால அது செல்லுபடியாகலை. ஏன்னா 2017லேருந்து 5 வருஷங்கிறீங்க. தேர்தல் அறிவிச்சாச்சு. இன்றைக்கி நான் எம்எல்ஏ இருக்கிறேன், நல்லா புரிஞ்சுங்க. ஒரு 3 வருஷம் கழிச்சு டிஸ்மிஸ் ஆகிருது. அப்போது பதவி போச்சு, தேர்தல் அறிவிச்சிடுறாங்க. அதே போல் தான் இதுவும். ஆகவே தேர்தல்னு அறிவித்த பிறகு அந்த பதவி அதோடு போயிடும். இப்போ அந்த அதுக்கு பின்னாண்ட வெற்றி பெற்ற பிறகு அதுலேருந்து 5 வருஷம் வரும். தேர்தலையும் நின்றுக்குவீங்க, பழசையும் எடுத்துக்குவீங்க. அது எப்படி பிடிக்கும் என்ன தீர்ப்பு கிடைக்கும் பொறுத்து தான் சொல்லணும். எல்லாமே நீதிமன்றத்துக்கு உட்பட்ட தீர்ப்பு. நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்குது, அது எங்களுக்கு நேர்மறையாக இருக்கின்ற காரணத்தினாலே சட்ட விதிகள் முழுவதும் நாங்கள் எடுத்து வைத்தோம். அதில் எங்களுக்கு நல்ல தீர்ப்பு கிடைக்கவில்லை. இருந்தாலும் நீதிமன்ற தீர்ப்பை நம்ம எல்லாமே மதிக்கக்கூடியவர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட நீதிமன்ற அதன் அடிப்படையில் இப்பொழுது மேல்முறையீடு இன்றைக்கு செய்ய போகிறோம். தான் சொல்கிறேங்க, அவருக்கு எப்பொழுதெல்லாம் மனதில் தோன்றுதோ அவருக்கு பதவிக்கு வரணும், அதுக்கு என்ன வேலாம் செய்வார். அவர் பதவிக்கு இல்லைன்னா தர்மத்தை போய் கூறுவார். அப்போ யாரும் வேண்டான்னு சொல்லுவார். மீண்டும் அவருக்கு பதவி வேணும்னா எல்லாத்தையும் சேர்த்திக்கும்பார். இதுதான் அவருடைய நிலப்பாடு. அது மட்டும் இல்லை, இங்கே இருக்கின்ற நிர்வாகிகள் அத்தனை பேருமே 15 நாட்கள் தொடர்ந்து அவரோட பேச்சுவார்த்தை நடத்தினோம். இன்றைக்கு தொண்டர்கள், நிர்வாகிகள், பொதுக்குழு உறுப்பினர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமை கலை நிர்வாகிகள், மாவட்ட செயலர்கள் அத்தனை பேரும் ஒற்றை தலைமை வேணுங்கிறாங்க. அப்படி நீங்கள் என்ன சொல்லு, 15 நாட்கள் தொடர்ந்து அவரோட பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். இங்கே இருக்கின்ற அத்தனை பேரும் இறுதி வரை நடத்தினார்கள். அவள் எதுக்கும் ஒத்து வரவில்லை. அதே மக்களுடைய எண்ணம், கட்சி தொண்டர் நிர்வாகியுடைய எண்ணம் அது இருந்தால் தான் கட்சி நடத்த முடியும். நாம் ரெண்டு பேரும் நினச்சிட்டு இருக்க முடியாது. என்ன இல்லைன்னா வேற ஒருத்தர் கூட இருப்பாங்க. எடப்பாடி பழனிசாமி இல்லைன்னா இந்த கட்சிக்கு மற்றவர் கூட வருவாங்க. அப்பொழுது சொல்கிறேன், அப்பொழுது கட்சி சட்டத்திட்ட விதிகளை மதிக்க வேண்டும். இன்றைக்கு பெரும்பான்மை கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் என்ன எண்ணுகிறார்களோ அதை பிரதிபலிக்க வேண்டும். மக்கள் என்ன எண்ணுகிறார்களோ அதன்படி கட்சி நடத்தினா தான் ஆட்சிக்கு வர முடியும். மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள், கட்சிக்காரர் ஏற்றுக்கொள்வார், நிர்வாகிகள் ஏற்றுக்கொள்வார். பதவி ஆசை கிடையாது. தொண்டர்கள், நிர்வாகிகள், பொதுக்குழு உறுப்பினர்கள் அவருடைய முடிவை தெரிவிக்கின்றார்கள். ஒற்றை தலைமை வேணும், ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. ஒற்றை தலைமை வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் பொதுக்குழுக்கு வாங்க, பொதுக்குழு ரெப்ரசன்டேஷன் பண்ணுங்க. உங்களுக்கு செல்வாக்கு இருக்குது, மக்கள் செல்வாக்கு இருக்குது, தொண்டர் செல்வாக்கு இருக்குல்ல, அங்கே வாங்க. ஜென்ரல் பார்ட்டி தான் அங்கே பொதுக்குழு தானே, பொதுக்குழு உறுப்பினர் தானே முக்கியம், பொதுக்குழு தானே முக்கியம். அங்கே தான் கருத்து சொல்லணும். நீதிமன்றம் கூட அங்கே தானே சொல்லிச்சு, உச்ச நீதிமன்றமும் அங்கே தானே சொல்லிச்சு. மேல்முறையீடு செய்யும்போது உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு, இது கோர்ட் நிர்ணயிக்கிறது கிடையாது, நீதிமன்றம் அதை நிர்ணயிக்க முடியாது. உட்கட்சி பிரச்சனையை, உங்களுடைய பிரச்சனையை, உங்களுடைய கட்சியுடைய சட்டத்திட்ட விதிகள் என்ன சொல்லுது அதன்படி போய் நடங்க. பொதுக்குழு தான் அதிகாரம், உச்சபட்ச அதிகாரம் படுத்து அங்கே போய் உங்களுடைய கருத்து சொல்லுன்னு சொல்லார். அங்கே தான் வந்து சொல்ல வேணாம் அவர். ஆனால் அங்கே வரலையே, இங்கே போய் கட்சி ஆஃபீஸ் உடைக்கிறாரு.
இன்னொன்னு, அதாவது புரட்சி தலைவர் ஒன்மனச்சம்பள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தொண்டருக்கு கொடுக்கப்பட்ட சொத்து, கட்சி தலைமை அலுவலக கட்சி தலைமை அலுவலகம், எம்ஜிஆர் மாளிகை, அந்த மாளிகையை ஒன்றை கோடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் நிர்வாகிகளும் கோயிலாக எண்ணி நாங்கள் வணங்கிட்டு இருக்கிறோம். அந்த கோயிலில் போய் உடச்சி உள்ள போனாங்க, அவர் இறந்து போயிட்டார். இன்னைக்கு இன்னொருத்தர் அம்மாவுடைய அறைய உடச்சிட்டு போனார், ரெண்டு காலம் உடஞ்சு போயிருக்கார். இதுதான் இருவரும் தலைவருடைய ஆத்மா தண்டனை கொடுத்தது. அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் வணக்கம். திமுக சார், அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களிடம் பேசிய காட்சிகளை பார்த்தும் இணைந்து செயல்படலாம் என்று ஓபிஎஸ் அழைப்பு விடுத்த நிலையில் அதனை அவர் நிராகரித்திருக்கிறார். மேலும் தான் எந்த பதவிக்கும் ஆசைப்படாதவர் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஓபிஎஸ் தனக்கு பதவி வேண்டுமென்றால் என்ன வேண்டுமானாலும் செய்வார் என்றும் குறை கூறியிருக்கிறார். கட்சியை சிலர் தன்வசப்படுத்த முயல்வதாகவும் அவர் குறை கூறியுள்ளார். ஓபிஎஸ் அளித்த நிர்பந்தம் காரணமாகவே 2017 கட்சி விதிகளில் திருத்தம் செய்யப்பட்டு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் உருவாக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். ஒன்றிணைந்து செயல்பட ஓ பன்னீர்செல்வம் அழைப்பு விடுத்திருந்த நிலையில் அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி அதனை திட்டவட்டமாக மறுத்திருக்கிறார். அதிமுக தலைமை கழக நிர்வாகிகளுடன் தற்பொழுது செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் ஓ பன்னீர்செல்வத்தின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். தானும் தன்னுடைய மகனும் பதவியில் இருக்க வேண்டும் என்பதற்காக என்ன வேண்டுமானாலும் ஓ பன்னீர்செல்வம் செய்வார் எனவும், ஒன்றிணைந்து செயல்பட விருப்பம் இல்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல அதிமுக தலைமை அலுவலகத்தை அடித்து நொறுக்கி ஆவணங்களை சூறையாடியதாகவும் ஓ பன்னீர்செல்வத்தின் மீது அவர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.